ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க, வெல்கம் பேக் டு கோரிடேஸ். இன்னைக்கு கோரிடேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கே தெரியும், ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டாக ஒரு 2-3 மந்த்ஸாகவே வந்து வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணவே இல்லை. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால என்னால் வந்து அப்டேட் பண்ண முடியல. ஸோ என்ன ரீசன்றது இந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதே எதுக்குன்னா, நம்ம வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்து இருக்கோம், அப்போ நமக்கு வந்து நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும், அதே மாதிரி நமக்கு மைண்ட் வந்து நிறைய விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு போது அந்த மைண்டை வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரே வழியில், அதாவது அந்த மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும்போது நம்ம வந்து நம்மளே வந்து ஒரு என்கேஜாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் போடவே ஆரம்பித்தேன். சமைக்கிறது, வெளியே போகிறது, வர்றது, இது மாதிரிலாம் வந்து போட ஆரம்பித்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சமைக்கிற டைம்ன்றதே இந்தியா விட எனக்கு இங்கே தான் அதிகமாக எனக்கு கிடைச்சது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு சின்ன ரசம் வச்சா கூட அது எனக்கு புதுசு தான் இங்கே யூகே வந்துட்டு அப்புறம் அப்படின்னும் போது, சரி அதை வந்து நம்ம வீடியோஸ் எடுத்து போடலாம். ஏன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயத்துமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துக்கும் போது அது நமக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி தான், ஸோ சமைக்கிறது உள்ள நுழைஞ்சதும் இங்கே வந்ததும் நான் அது எல்லாமே எனக்கு புதுசாக இருக்கவே சார் அதெல்லாம் எடுத்து வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வெளியெல்லாம் போகும்போது, ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து வீடியோஸ் அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன். ஸோ அதுவும் வந்து நான் வந்து போட ஆரம்பித்தேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து மைண்டை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கலாம், நமக்கு ஃப்ரீ டைமை வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ வேஸ்ட் பண்ணாமல், ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த வீடியோஸே போட ஆரம்பித்தேங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த வீடியோஸ்லாம் போடும்போது ஃபியூச்சர் நம்ம எடுத்து பார்க்கும்போது இதுவே நமக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும்ல, ஒரு சின்ன சின்ன மொமெண்ட் நடந்தாலுமே சரி அதை வந்து எடுத்து வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். லாஸ்ட் 1 இயராகவே, இப்போ லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக நான் அப்லோட் பண்ணலை. ஸோ எல்லாமே வந்து அதே எனக்கு ஒரு மெமரிஸாக தான் இருந்துச்சு. இதை பாருங்கள், இன்றைக்கி இந்த டேட்டில் நான் வீடியோ எடுத்தேன்னா லாஸ்ட் இயர் வந்து இந்த டேட்டில் எடுத்தனும் போது, ஸோ அன்னைக்கு என்ன வீடியோஸ் எடுத்தேன், ஸோ அன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம லைஃப் வந்து பின்னாடி போய் பார்க்க முடியுது. ஸோ அன்றைக்கி போன வருஷம் இன்றைக்கி வந்து இப்படி தான் இருந்தோம், அப்படிதான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஃபீல் தருது அந்த வீடியோஸ் போடும்போது. ஸோ அதனால் வந்து நான் வீடியோஸ் வந்து போட ஆரம்பித்தோம். அதே டைமில் என்னையும் நான் என்கேஜாக ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கிட்டேன் வீடியோஸ் போகிறதுனால. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன ஒரு லாஸ்ட் 2-3 மந்த்ஸ் ஆச்சுன்னா, கொஞ்சம் வந்து இங்கே நமக்கு வந்து யூகேல வின்டர் வரும், அப்புறம் சம்மர் வரும், வின்டர் ஒரு 6-7 மந்த்ஸ் கிட்ட இருக்கும், சுத்தமாக நமக்கு வெயிலே வராது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் ரொம்ப உடம்புல கம்மியாயிடும். அதுவும் முக்கியமாக இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு, அதர் கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்கு, அதாவது முக்கியமாக வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ எனக்கும் அதே மாதிரி தான். ஸோ விட்டமின் டி சுத்தமாக எனக்கு, ஏன்னா வெயிலே சுத்தமாக கிடையாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் 6-7 மாதமாக கண்டினியூஸாக, அப்படின்னும் போது அந்த விட்டமின்ஸ் குறைய என்னாச்சுன்னா அயன் டிஃபிஷியன்சி, ஸோ இது மாதிரிலாம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால என்னன்னா என்னால் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்தாலும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா உட்காந்து இருந்தாலும் ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ இதனாலே வந்து சரி ஓகே, நம்ம வீடியோஸ் போடுறதே வந்து நம்மளை நம்ம ஃப்ரீயாக வச்சுக்கணும்னு இருக்கிறதுக்காக தான் நம்ம வீடியோஸே போடுறோம், நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு அப்படின்னும் போது, சரி அந்த ஒரு கஷ்டமான அந்த ஒரு டயர்டாக இருக்க அந்த டைமில் வந்து வீடியோஸ் போடணுமா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது, இல்லை ஒன்ஸ் வந்து நமக்கு உடம்பு கிளியர் ஆகிட்டோம், சரியாயிட்டோம், அதுக்கப்புறம் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் இருக்குங்க. நான் பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ண வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் நான் வீடியோஸே போடலை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் 3 மாதம் கிட்ட நான் வீடியோஸ் போடாமல் இருந்தேன். ஸோ அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்த் இஷ்யூ ஒரு பக்கம் இருந்தாலுமே சரி அதுக்கான ட்ரீட்மெண்ட் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ ஓகேவா இருக்கேன். இருந்தாலும் வந்து இதுக்கு நடுவில் வந்து நம்ம அடிக்கடி வந்து வெளியே போகிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல நல்ல மெமோரிஸ்லாம் நிறைய நடந்துச்சு இந்த 2.5 மாதத்தில். எல்லாத்தையுமே நான் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன், ஆனால் நான் அப்லோட் பண்ணவே முடியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் போடுறதெல்லாம் நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்பேன், ஃபேஸ்புக்கில் போடுவேன், ஸோ இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் போடும்போது என்னுடைய டீ ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்களா, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில், சரி நல்லா இருக்குது அப்படிலாம் பார்த்து மெசேஜ் பண்ணும்போது நான் ஒரு 2-3 மந்த்ஸாக போடல அப்படின்னும்போது எனக்கு வந்து கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு ஏன் வந்து நீ வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர் வந்து என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முடியல, நான் உனக்கு கிளியர் ஆகட்டும் அதுக்கப்புறம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல், அதாவது இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து கௌரி டேஸில், இந்த கௌரியோட டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன நடக்குதுன்றதை A to Z வந்து நான் இனிமேல் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து ஓகேவா இருக்கு. ஏன் கேட்டிங்கன்னா வந்து வின்டர் முடிஞ்சிருச்சுங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் வந்தால் தான் எங்கள் யூகே வந்து எனக்கு சம்மர் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எனக்கு அப்போ தான் வந்து உடம்பே சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஊர்லேருந்து வந்தவங்களுக்குலாம் வெயில் இல்லை அப்படின்னா அவ்வளோதான், ஆனால் வந்து வெயில் நம்ம ஊரில் இன்னும் ரொம்ப கொளுத்துது, அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. இங்கே அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து நல்லாவே அடிக்கும் சம்மரில். ஸோ இது மாதிரி வரும்போது எனக்கு வந்து கொஞ்சம் எந்தோவாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நான் நிறைய வந்து வேலையெல்லாம் செய்வேன், நிறைய ஏதாவது ஸ்நாக்ஸ் இன்னும் அதிகமாக செய்வேன். ஸோ நல்ல
ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்த அந்த விண்டர் டைம்ல நமக்கு சரியா சாப்பிட தோணாது, சரியா வந்து நம்ம ஒரு சுறுசுறுப்பா இருக்க தோணாது, அது மாதிரிலாம் ஒரு ஃபீலா இருக்கும். சம்மர் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேலையும் சுறுசுறுப்பா ஆகும், கொஞ்சம் நிறைய வந்து வெளியே போவோம் வருவோம். சோ இது மாதிரி வந்து நிறைய இருக்கிறதுனால சோ இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா கௌரி டேஸ்ல டே பை டே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், கண்டிப்பா பாருங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு 6 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சம்மர் பீக்ல இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் என்னென்ன பண்றேன், என்னென்ன ஸ்நாக்ஸ் செய்யறேன், சோ எங்க வெளியே போறோம் வரும். ஏன்னா முக்கியமா இந்த சம்மர் ஸ்டார்ட் பண்ணா தான் நிறைய இடம் வந்து நம்மளால சுத்தி பார்க்க முடியும். சோ லாஸ்ட் இயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடம் சுத்தி பார்த்தேன். சோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து கவுடேஸ்ல அப்லோட் பண்ணி விட்டேன். சோ இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி நிறைய பிளான் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த 2.5 மாசம் வீடியோ அப்லோட் பண்ணல பாத்தீங்கன்னா, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரிப் எல்லாம் போனோம், நிறைய வந்து கெட் டுகெதர் இதெல்லாம் நடந்துச்சு. சோ பர்த்டே பார்ட்டிஸ் இதுக்கெல்லாம் போனோம். சோ இந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கேன், நான் அப்லோட் பண்ணல. நான் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து அந்த டேட் மென்ஷன் பண்ணி என்னென்னலாம் நான் வந்து மிஸ் பண்ணனும் அப்லோட் பண்ணாம அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் இந்த கோ டேஸ்ல அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு மெமோரிஸும் கூட. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி என் குழந்தைங்களை பேஸ் பண்ணி தான் நான் எடுப்பேன். அப்படின்னும் போது நாளைக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு குழந்தைங்க போனாங்கன்னா சோ இங்க இருக்கிற வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதெல்லாம் வந்து அப்படியே வந்து அவங்க விட்டுட்டு தான் எல்லாமே போகணும். அப்படின்னு போது ஃபியூச்சர்ல அவங்க கேட்பாங்கல்ல, சோ என்னுடைய ஃப்ரெண்ட் அங்க இருந்தா அவளோட பர்த்டே பார்ட்டி நான் போகணும் அப்படின்னும் போது சோ அவளுக்கு ஒரு மெமோரிஸா இருக்கணும் ஜனனியாக்கு அப்படின்றதுக்காக அந்த பர்த்டே பார்ட்டிஸ் போன வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பேன். அப்புறம் எங்க வெளியே போகணும் அப்படின்னா நமக்கு ஸ்பாயில் நீ இங்க போகணும் இல்ல யூகேல இருக்கும் போது அப்படின்னு சொல்றதை விட அது ஒரு போட்டோஸ் வீடியோஸா காட்டும்போது அந்த குழந்தைக்கு தெரியும்ல. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலுமே வந்து ஒரு போட்டோஸ் வீடியோஸ் ஏதோ ஒண்ணு ஒரு மெமோரிஸா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்து வச்சு இந்த கௌரி டேஸ்ல நான் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சோ ஏன் இது வந்து அப்லோட் பண்றதுக்கு மெயின் ரீசன் ஒண்ணு வந்து நம்ம இந்தியால எவ்வளவு ரிலேட்டிவ்ஸ் அக்கா தங்கச்சி எல்லாரும் விட்டுட்டு வந்து இருக்கும்போது நிறைய விஷயத்துல வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். ஐயோ நம்மளாம் வந்து அங்க இருக்க முடியல இந்த டைம்ல, அந்த டைம்ல இருக்க முடியல அப்படின்னும் போது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எனக்கு இந்த யூடியூப் தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து அங்க என்ன நடக்குது அதெல்லாமே போட்டோஸ் வீடியோஸ் அனுப்பும் போது அதெல்லாம் நான் பாத்துட்டே இருப்பேன். சோ இது வந்து பாக்கத்தோட போயிடக்கூடாதுன்றதுக்காக அதை அப்லோட் பண்ணி விடுவேன். வேணும் போது நான் டிவில எல்லாம் கனெக்ட் பண்ணி நான் பாத்துப்பேன். அதே மாதிரி இங்க வந்து நான் எங்காவது போகணும் அப்படின்னா அதை ஒரு வீடியோஸ் தான் எடுத்து அதை வந்து அனுப்பி விடுவேன். சோ அதை வந்து பாப்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் மெமோரிஸ், லைஃப் டைம் மெமோரிஸா இருக்கும். சோ அதுக்காக தான் வந்து இந்த யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கௌரி டேஸ்ல கண்டினியூஸா வீடியோஸ் வரும், கண்டிப்பா ஸ்டாப் ஆகாது. இப்பயும் ஹெல்த் வந்து ஓகேவா இருக்கு. சோ இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா நான் சூப்பர் சூப்பரா நிறைய வீடியோஸ் போட போறேன். வெளியே போற வீடியோஸ், இது வரைக்கும் நாங்க வந்து ட்ரிப் போன வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கௌரி டேஸ்ல வந்து இனிமேல் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேங்க, மறக்காம பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா போய் பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து இங்க நான் எங்க வெளியே போனேன் அப்படின்னா இந்த ட்ரிப் வீடியோஸ் ஏதாவது சமையல் ஏதாவது புதுசா செஞ்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு டே பை டே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல ஷேர் பண்றேன். தேங்க்யூ.